வெல்கம் டு வித்யாஸ் டேஸ்ட் அண்ட் டூர். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ கலரில் வர மாதிரி சங்குப்பூ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் ப்ளூ கலரில் அந்த மாவு கொழுக்கட்டை தெரியணுங்கிறக்காக நான் சங்குப்பூ வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் சங்குப்பூ கிடைக்கலனா அது இல்லாமல் கூட சேம் இதே ப்ராசஸில் நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை மாவு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவாக இருந்தாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் சங்குப்பூ வாட்டர் வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா, ஒரு ஹாஃப் கப் தண்ணியில் வந்துட்டு, அதாவது கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 7-8 சங்குப்பூவை வந்து போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆறுறதுக்குள்ளேயே அந்த கலர்ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் வாட்டர் அதுதான். இப்போது நம்ம அந்த மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு கப் கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லேசாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அடுப்பில் வந்துட்டு நம்ம அந்த சங்குப்பூ வாட்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா முத்து முத்தாக கொதி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த சங்குப்பூ தண்ணியை வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். இப்போ இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு பூரண வந்துட்டு நான் வெல்லம் தேங்காய் சேர்த்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு ஹாஃப் கப் வெல்லம் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அதை கரைச்சி அதுக்கப்புறமா அதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் பூரணம். நீங்கள் வந்துட்டு இதில் தேங்காய் பதிலாக கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, இல்லைன்னா பால்கோவா, பூந்தி லட்டு, இல்லை வெறும் நட்ஸு டேட்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் பூரணம் வைக்கலாம். இல்லை நீங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பொடி மாசு இல்லை வாழைக்காய் பொடி மாசு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால வெங்காயம் பூண்டு சேர்த்த மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நீங்கள் நல்லா பச்சை மிளகாய் போட்டு காரமாக அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் துருவன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தணும். ஸோ ஏலக்காய் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5-6 ஏலக்காய் கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்தணும் அப்படின்னா ஏலக்காய் வாசம் வரும், ப்ளஸ் உங்களுக்கு முந்திரி வந்து நல்லா அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம சேர்த்துறது தான். முந்திரி டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணணும். அந்த தேங்காய் வந்து நல்லா பூத்து வரணும், அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பழுத்த வாழைப்பழம், ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் இல்லை, ஓரளவுக்கு பழுத்த வாழைப்பழம், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைப்பழத்துக்கு பதிலாக ஆப்பிள் கூட கட் பண்ணி போடலாம். இப்போ கையில் நெய் தடவிட்டு நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவில் நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் அளவுக்கு உருண்டையை எடுத்துட்டு வடை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா ஓரத்துலலாம் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இப்போ இதில் வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம்
பார்த்து கேர்ஃபுல்லாக நல்லா மடித்து மடித்து விட்டீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வெளியில் வராது. நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறதில்ல, ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பூரணம் லைட்டாக வெளியில் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து வெளியிலலாம் வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் வேக வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லான சங்குப்பூ கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.